வணக்க மக்கள், சிந்த வீடியோ நம்ம ஸ்வீட் ரீஇன்கார்னேஷன் எபிசோட் 2 பத்தி டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல திருட்டு பயப்பிள்ளைங்க ஒரு கிராமத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற நிறைய பேரை போட்டு தள்ளிட்டு அவங்களோட சாப்பாடு எல்லாத்தையுமே ஆட்டிய போட்டுட்டு நெக்ஸ்ட் இவங்களோட கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஈரோட கிராமத்தை சேர்ந்த மக்கள் கிராமத்தை சுத்தி ஃபுல்லா மதில் சேவரை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருடங்க அட்டாக் பண்ண விஷயத்தை இப்பதான் கேஸ் கேள்விப்படுறாரு. இவங்க எதிர்பார்த்ததோட அவங்க ரொம்பவே வேகமா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளான் பண்ணதோட கேஸ் இப்போ உடனடியாக வேகமாக செயல்பட்டு ஆகணும். இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கிராமத்தில் இருக்க மற்றவங்களையும் வர வைக்கிறாரு. பக்கத்தில் இருக்க ரெண்டு கிராமத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி இன்ஃபார்ம் பண்ணது. அவங்களும் உடனடியாக கிராமத்தை காலி பண்ணி இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறாங்க. திருடங்க கூட சண்டை போடுறதுக்காக எல்லாருமே வெப்பன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கிராமத்தில் இருக்க ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் சண்டை போட தெரியும். மற்றவங்க எல்லாருமே சாதாரண விவசாயிகள் தான். திருடங்க இந்த இடத்துக்கு வரப்போது வேகமாக அவங்களை அட்டாக் பண்ணி உடனடியாக தோக்கடிச்சு ஆகணும். சண்டை அதிகமாக போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம தோற்று போடுவோம். நான் தான் ஏதாவது பண்ணணும்னு ஹீரோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசப்போது அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த ஐடியாவை செயல்படுத்துறதுக்காக அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எக்கச்சக்கமான ஸ்டோன்ஸை கேதர் பண்ணி கொண்டு வர சொல்கிறான். நம்மளால் தூக்கி போடுற அளவுக்கு இருக்கணும்னு. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மொத்தமாக 20 பொட்டிக்கு மேலே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தூரத்தில் மார்க்குக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு செக் பண்ணி பார்த்தா எக்கச்சக்கமான திருடங்க இவங்களோட கிராமத்தை நோக்கி வந்துட்டுருக்காங்க. இப்போ உடனடியாக உள்ளே போய் அந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி கேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்மளால் இவங்களை எடுத்து சண்டை போட முடியுமான்னு மக்கள் எல்லோரும் ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்க போது கேஸோட பேச்சு கேட்டதான் அவங்க எல்லாருக்குமே நம்பிக்கை வருது. நம்ம அவங்க கூட எடுத்து சண்டை போட்டு தான் ஆகணும், இல்லைனா நம்மளோட கிராமத்தை தரமாட்டாமல் அழிச்சு நம்மளோட சாப்பாடை கொண்டு போயிடுவாங்க, நம்மளோட ஃபேமிலியை அவங்க கொலை பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ நாளாக நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின விஷயத்த யாரோ சில பேர் எங்கேருந்தோ வந்து ஒன்றுமே பண்ணாமல் எடுத்துகிட்டு போகிறத பார்த்து நம்ம என்ன சும்மாவாக இருக்கணும்? நெக்ஸ்ட்டு திருடங்களோட பேஸை ரகசியமாக போய் அட்டாக் பண்ணுறதுக்காக கேஸ் பிளான் பண்ணுறாரு. நைட் டைம் நம்ம அவங்கள அட்டாக் பண்ணால் நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு அவரோட பையன்கிட்ட கேட்க நம்ம ஹீரோ சொல்கிறான், ஃபஸ்ட்டு எதிரிங்களோட ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்க கூட எப்படி சண்டை போகிறதுன்னு நம்மளால் ஒரு பிளான் பண்ண முடியும். இப்போ கேஸ் ஃபியூவில் கூட்டிகிட்டு திருடங்க இருக்க இடத்துக்கு அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவங்க தூங்கிட்டு இருக்க நேரமாக பார்த்து திடீர்னு போய் கொஞ்சம் பேரும் அட்டாக் பண்ணால் அவங்களோட பலத்தை குறைக்க முடியும்னு. கேஸ் வெளில போகிற நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லாரையும் கமெண்ட் பண்ணுறதுக்கான பொறுப்பை நம்ம ஹீரோ கிட்டே ஒப்படைக்கிறாரு. இப்போ ஹீரோ அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறான், என்னோடய அப்பா மட்டும் திருப்பி வரதை பார்த்தா ஒரு ஃபயர் ஆரோவை அவரை நோக்கி ஷூட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படி பண்ணணும் மார்க் கேட்குறான். ஒருவேளை அந்த ஆரோ உங்கள் அப்பாவை அட்டாக் பண்ணுறதுக்கான சான்ஸ் கூட இருக்குன்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறேன், எங்கள் அப்பா அவங்கள அட்டாக் பண்ணிவிட்டு திருப்பி வரப்போது இங்கே ரொம்பவே இருட்டாக இருக்கனால வழிக்கு அவர் கஷ்டப்படுவார். ஸோ அந்த ஆரோவை பார்த்தான்னா கிராமம் இருக்கிற இடம் அவருக்கு தெரிஞ்சிடும். ஆல்சோ என்னோடய அப்பா கிட்ட நல்ல டிடெக்ஷன் ஸ்கில்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சாதாரண ஆரோவிலேருந்து அசால்ட்டாக அவர் எஸ்கேப் ஆகிடுவார். பேசாமல் உங்கள் அப்பா டெலிபோர்ட்டேஷன் சக்தியை யூஸ் பண்ணி கிராமத்துக்குள்ளே வர வேண்டியதானேன்னு மார்க் கேட்குறான். ஆனால் டெலிபோர்ட்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி அவரால் ரெண்டு பேரும் மட்டும்தான் கொண்டு வர முடியும். கூட குதிரைங்களை வேற கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுங்கள திருப்பி கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ சண்டை போகிறதுக்கு எல்லாருமே தயாராக அவங்களோட பொசிஷனுக்கு போக சொல்கிறான். அதே நேரத்தில் கிராமத்தில் இருக்க சின்ன பசங்களை கூட ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு ஷீட் அண்ட் கேஸ் ரெண்டு பேரும் குதிரையில் வந்துட்டு இருக்க போது தூரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. இப்போ ஷீட் அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணுறான். ரொம்ப தூரத்தில் இருக்கிறது கூட அவனால் பார்க்க முடியும். திருடங்களோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டான். பட் இவங்களுக்காக ஒரு கெட்ட செய்தி இருக்குது. இவங்க 50 பேர் தான் எதிர்பார்த்தாங்க, ஆனால் அவங்க மொத்தமாக 70 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆல்சோ இந்த டீமோட தலைவர் ஒரு முன்னாள் சோல்ஜர்ஸ், அவங்க கூட சண்டை போட தெரிஞ்ச சில வாரியர்ஸ் கூட இருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த திருடங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்க போது இவங்க ரெண்டு பேரும் குதிரையில் ரொம்பவே வேகமாக திடீர்னு வந்து சர்ப்ரைஸாக அங்கே இருக்கிற நிறைய பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயபுலைங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தனால ஒரு 10 பேர்கிட்ட இவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இவங்களை எகுத்து நேராக சண்டை போடலான்னு பார்க்குறாங்க. அவங்களையும் அசால்ட்டாக இவங்க அடித்து தூக்கி கடாசினதுக்கப்புறம் தான் அவங்க லீடர் சொல்கிறான், இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான வாரியர், சைட்லேருந்து இவங்களை அட்டாக் பண்ணுங்கன்னு. இதுக்கப்புறம் நம்மளால் இவங்க கூட சண்டை போட முடியாதுன்னு இப்போ அவங்க ரெண்டு பேரும் உடனடியாக இந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தப்பிச்சு போய் மற்ற ஆளுங்களை கூட்டு வருவோன்னு சும்மா கத்திக்கிட்டே போகிறாங்க. இந்த பயபுலைங்களும் நம்பி அவங்கள சேஸ் பண்ண பார்க்குறாங்க. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக வேணாம், நம்மளை வர வைக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு லீடர் சொல்ல பயப்பிள்ளைங்க பாதி பேர் அதுக்குள்ளே முன்னாடி போயிட்டானுங்க. நெக்ஸ்ட்டு வில்லேஜோட பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு சோல்ஜருக்கு குதிரை வர சத்தம் கேட்குது. உடனே நெருப்பாரவும் மேலே ஃபயர் பண்ணுறாரு. கேட் இருக்கிற இடத்த இவங்களுக்கு காட்டுறாரு. அதை பார்த்ததும் கேஸுக்கு விஷயம் புரியுது. இந்த டைரக்ஷனில் நான் போகணுன்னு என்னோட பையன் தான் இந்த ஆரவை ஷூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அவரும் அதே டைரக்ஷனில் வில்லேஜ் பக்கத்தில் வராரு. அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு உன்ன எக்கச்சக்கமான திருடங்க அந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்க போது கிராமத்தில் இருக்க சின்ன பசங்கன்னா அவங்ககிட்டே இருக்க நெருப்புக்கல்லை யூஸ் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திருடங்க சில பேருக்கு அதனால் பயங்கரமான காயங்கள்லாம் ஏற்படுது. பயபுலைங்க எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக தூக்கி போகிறாங்கன்னு பார்த்தா உண்டிகோலை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி இந்த பிளானை பற்றி கிராமத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். நம்மள ஆளுங்க ரொம்பவே கம்மியாக இருக்கிறாங்க, அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன பசங்களையும் சண்டை போட வைப்போம். திருடங்கன்னா உள்ளே வந்துட்டாங்கன்னா உடனடியாக பசங்களை ஒரு சேஃபான இடத்துக்கு நம்ம கொண்டு போயிடுவோம்.
என்னோட அப்பா கிராமத்துக்குள்ள திருப்பி வரப்போது அவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு திருடங்க வருவாங்க, தண்ணி இருக்கனால ஸ்ட்ரைட்டா அவங்களால வில்லேஜ்குள்ள வர முடியாது, நம்ம அவங்கள சுத்த வச்சு அந்த கேப்ல தான் நம்ம அட்டாக் பண்ணணும். ஆல்சோ கிராமத்துல இருக்க பசங்களாம் டெய்லி உண்டிகோல யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கனால அவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியா இருக்கு. 10 பேருக்கு இதனால அடிபடுது. நெக்ஸ்ட் அவங்களோட லீடர் இந்த எல்லா அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி அவனோட குதிரை யூஸ் பண்ணி அந்த தண்ணியை தாண்டி குதிச்சுட்டான். லீடர் யூஸ் பண்ண டெக்னிக்கை பார்த்து மற்றவங்க எல்லாரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இப்போ லீடர் பயபுள்ள உள்ளே வந்ததும் அங்கே இருக்கிறவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு 10 பேர்கிட்ட அவனை சுத்து போட்டாங்க. அந்த நேரமாக பார்த்து மற்றவங்களும் வந்தனால எல்லாரும் இப்போ கிராமத்து ஆளுங்க கூட சண்டை போடுறாங்க. இவங்களை சமாளிக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே சின்ன பசங்க ஒளிஞ்சிக்காம திருப்பி நெருப்பு கல்லை யூஸ் பண்ணி இவங்களோட மூஞ்சில அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால லீடர் செமையா டென்ஷன் ஆகிட்டான். இப்போ சின்ன பசங்களோட கதையை முடிக்கலான்னு பார்க்க போது குறுக்கில் நம்ம ஹீரோ வந்து அந்த அடியை வாங்கிக்கிட்டான். இதுதான் கிடைச்ச நல்ல சான்ஸ்னா அந்த பைப்பில் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டான். யாராவது கிட்ட வந்தீங்கன்னா இவனை போட்டு தள்ளிடுவா, ஒருங்கா உங்ககிட்ட இருக்கிற எல்லா சாப்பாடையும் எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு மிரட்டுறான். வேற வழி இல்லாமல் எல்லாரும் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு யோசிச்சு சுற்றி முத்தி பார்த்துட்டு இருக்க போது அடிப்பட்ட ஒரு பைப்பிலையே கண்டுபிடிக்கிறான். அவனோட மூஞ்சில ஒரு நெருப்பு காயம் இருக்கு. உடனே இவனோட மேஜிக் சக்தியை யூஸ் பண்ணி அதே மாதிரி காயத்தை மற்றவங்க எல்லாருக்குமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறான். அதே காய் அங்கே இருக்கிற மற்றவங்களோட மூஞ்சிக்கு போது இப்போதான் லீடர் பைபிளுக்கு விஷயமே புரியுது, இவங்கிட்ட மேஜிக் சக்தி இருக்குன்னு. ஆட்டையை போலான்னு வந்த திருட்டு பைபிளிங்கன்னா இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதோட இந்த எபிசோடும் முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.